துருக்கியில் நிலநடுக்கம் பாருங்க, எவ்வளோ பெரிய கட்டடமெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மண்ணோட மண்ணாக தரமட்டம் ஆகிட்டு. இந்த கட்டடத்தெல்லாம் கட்ட எத்தனை வருஷம் எடுத்திருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க, எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் சாதாரணமாக இந்த நிலநடுக்கம் வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த கட்டடத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி நம்மலாம் வந்து சாதாரண ஆட்கள், அவன் அதாவது நம்மளாம் ஒரு தூசு, நீ எல்லாம் வந்து சாதாரண ஆள் அப்படின்றதான் இயற்கை வந்து நமக்கு உணர்த்துது. இதில் என்ன, இதற்கு இடையில என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி ஏழை பணக்காரன்ற பேதம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு மனுஷனாக வாழ். நீ ஒன்றுகிட்ட இருக்குதா, நீ மிதமிஞ்சிய அளவுக்கு வச்சுருக்கியா, அடுத்தவனுக்கு கொடுத்த ஹெல்ப் பண்ணு, ஒன்றுகிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடு, ஏன் தானே எல்லாத்தையும் வச்சுக்கிற. ஒவ்வொருத்தன் பாருங்கள், முட்டை முட்டையாக பணத்தை கொண்ட டாய்லெட்லேயும் செவருக்குள்ளேயும் அங்கேயும் எங்கேயும் பதுக்கி வைக்கிறான். அதெல்லாம் பதுக்கி வச்சு என்னடா பண்ண போகிறீங்க, அதை அனுபவிங்கடா. எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களாம் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நன்றியாக இருப்பாங்க, உங்களை வந்து வாழ்த்துவாங்க. அதுலேயே நீங்கள் ரொம்ப காலம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பங்கள் உங்களுடைய ஏழு பிறவிகளும் வந்து நல்லாயிருக்கும். அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து முட்டை கட்டி என்னத்தடா கட்டிங்க, இப்படி தான் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா எல்லாரும் தரமட்டமாயிருவீங்க. நீ 1000 கோடியில் வீடு கட்டினாலும் உன் வீடு வந்து தரமட்டமாக தான் ஆகப்போகுது நிலநடுக்கம்லாம் வந்தால். அதனால் ஏழை பணக்காரன்னு பேதம் பார்க்காம அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாரையும் வாழ வைங்க, நீங்களும் வாழுங்க. கடைசியில் நம்ம போகிறது ஒரு மண்ணுக்குள்ளே தான், அதுலேயும் பாருங்கள் என்னென்ன சீன் போடுறாங்க, நான் நினைவு சின்னம் கட்டுறாங்க.